ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் பானு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்கலாம். அது எதை பத்தி அப்படின்னா, இங்கிலீஷ ஃபாஸ்டாகவும் அதாவது ஃப்ளூயண்டாகவும் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். காமனா பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பீப்புள் இல்லாத ஜென்ரல் பீப்புள் வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே எப்படி ஃப்ளூயண்ட்டாக பேசலாம் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். Let me go அப்படின்னு சொல்லணும் இல்லையா, என்னை போக விடு அப்படிங்கிறது தான் நம்ம லெட் மீ கோ அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஃபாஸ்டாக சொல்லலாம் அப்படின்னா, லெமி கோ அப்படின்னா லெட் மீ கோ அப்படிங்கிறதுக்கான அதனால ஸ்லாங் தான் இது. இந்த லெமி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் லெமி டாக், லெமி வாக், லெமி ஈட் அந்த மாதிரி சிம்பிளான என்னை பேச விடு, என்னை பார்க்க விடு, என்னை சாப்பிட விடு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லேமி அப்படிங்கிறது தான் இதுக்கான பேஸ். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், டு யூ வாண்ட் டு டான்ஸ். நீ டான்ஸ் ஆட விரும்புறியா அப்படின்னு கேட்பேன் இல்லையா, டு யூ வாண்ட் டு டான்ஸ். இதை ஃபாஸ்ட்டாக எப்படி கேட்கலன்னா, வாண்ட் டான்ஸ் அப்படின்னாவே நீ டான்ஸ் ஆட விரும்புறியா அப்படிங்கிறது தான் மெயின். ஒன் மோர் டைம் சொல்கிறேன், வாண்ட் டான்ஸ். த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ், லெட் மீ இன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், என்னை உள்ளே விடு, உள்ளே வர விடு அப்படிங்கிற மாதிரி லெட் மீ இன் அப்படிங்கிற சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இது ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா, லெமி இன் அப்படின்னாவே என்னை உள்ளே விடு அப்படிங்கிறது தான் இது கடமீன். த ஃபிஃப்த் சென்டென்ஸ் இஸ், ஐ வில் மீட் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ வில் மீட் யூ லேட்டர் அப்படின்னா நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன், அப்புறமா பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். இதை எப்படி ஃபாஸ்ட்டாக சொல்லலாம்னா, ஐ மீட் யூ லேட்டர் அப்படின்னா நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஐ மீட் யூ லேட்டர். சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். சிக்ஸ்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் யூ லைக் இட் அப்படின்னு கேட்போம் இல்லையா, உனக்கு எப்படி இது பிடிச்சிது அப்படின்னு கேட்போம். அந்த ரீசனை கேட்போம், எப்படி உனக்கு இது பிடிச்சி போச்சு அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷ் ஸ்லாங்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹவு டிட் யூ லைக் இட் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் பீப்புளோட ஸ்லாங்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹவு ஷால் லைக் இட் அப்படின்னா உனக்கு இது எப்படி பிடிச்சது அப்படின்னு நம்ம க்வெஸ்சனாக கேட்குற மாதிரி தான் இதோட மீனிங். ஒன் மோர் டைம் சொல்கிறேன், ஹவு ஷால் லைக் இட். செவன்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று தான், நாட் எட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நாட் எட் அப்படின்னா இன்னும் இல்லை, இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறது தான் அந்த சென்டென்ஸோட மீனிங். நாட் எட் அப்படிங்கிறத வேற எப்படி சொல்லலாம்னா, சிம்பிளாக நாட் எட். நாட் எட் அப்படின்னாலும் இப்போ இல்லை, இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். நாட் எட்டை நாட் எட் அப்படின்னு சொல்லலாம். த லாஸ்ட் அண்ட் எயித் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு இஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஹவு இஸ் இட் கோயிங் அப்படின்னா இப்போ எப்படி போயிட்டுருக்கு, அதாவது லைஃப்பை பற்றி கேட்குறோம். ஒருத்தர்கிட்ட நம்ம கான்வர்சேஷன் மேக் பண்ணும்போது இப்போ எப்படி லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹவு இஸ் இட் கோயிங் அப்படிங்கிறது லைஃப் எப்படி போயிட்டுருக்குங்கிறதுக்கான மீனிங் தான். இதை எப்படி ஃபாஸ்ட்டாக கேட்கலாம் அப்படின்னா, ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னாலும் இப்போ எப்படி லைஃப் போயிட்டுருக்கு, இல்லை லைஃப்பில் ஏதாவது புது சேஞ்சஸ் இருக்கா அந்த மாதிரி கேட்கறதுக்காக ஹவுஸ் இட் கோயிங் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் இங்கிலீஷ் பீப்புள் வந்து ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஒரு சென்டென்ஸை ஈஸியாகவும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் பேசுகிறதுக்கான பர்பஸ் பார்த்திங்கன்னா, நம்ம அதை சீக்கிரமாக சொல்லி முடிக்கணும், சொல்ல வேண்டிய விஷயத்தை சீக்கிரமாக குயிக்காக ஒருத்தருக்கு கன்வே பண்ணணும், அண்ட் ஆல்சோ வந்து அது ஷார்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நம்ம ஏன் ஷார்ட்டாக ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
நம்மளோட டைம் டியூரேஷன் கான்வர்சேஷன் டியூரேஷனை குறைக்கிறதுக்கும் அண்ட் சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கும் தான் இதோட பர்பஸ். அதுக்காக இந்த சென்டென்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் பீப்புள் மாதிரியே நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணி பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளூயன்சியும் ரொம்ப அதிகமாக வரும். இந்த சென்டென்சஸை நீங்கள் பேசிக்காக வச்சு கூட லெட் மீ அப்படின்னு யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் லெமி அப்படின்னு யூஸ் பண்ணலாம், வாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுற இடத்துல ஓனா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களே ஓனா உங்கள் சென்டென்ஸை இதை பேசிக்காக வச்சு கூட மேக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த கிளாஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் வித் பானு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.